ஹாய் கைஸ், நான் இப்ப புதிய கார் எடுக்க போறேன். ஹலோ கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வந்து ஸ்டே பண்ணிட்டு இருக்கிறது வீடு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம் கனடாவில். அண்ட் ஒருத்தங்களுக்கு பார்த்தீங்கன்னா $450 அப்படின்னா நம்ம ஊர் காசு படி ₹30,000. ஸோ மூணு பேர் இருக்கோம், நான் ஃப்ரெண்டு அவங்க சிஸ்டர் மூணு பேர் இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து கார் வாங்க போகிறோம். ஏ ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு இந்த கார் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஏதோ ப்ராப்ளம் போயிட்டு இருக்குது, சிப் ப்ராப்ளம்னால கார் புது கார்லாம் அங்கே எதுவுமே இல்லை. ஸோ அப்படியே வாங்க, நம்ம கார் காட்டுறேன். ஸோ இதான் நம்ம கார் ஆக்சுவலாக. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2022 மாடல் ஹோண்டா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கார் வாங்குறது வந்து ரொம்ப ஈஸி தான் இங்கே. என்ன ஒரு பிரச்சனைனா, பேங்க்கில் கொஞ்சம் காசு இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிரெடிட் ஸ்கோர்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து குட்டாக இருக்கணும். ஸோ கிரெடிட் ஸ்கோர்னால் எப்படி அது குட் ஆக முடியும்னா, நம்ம வந்து பேமெண்ட்டை வந்து மிஸ் பண்ணாமல் பே பண்ணணும். அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு வந்து எக்ஸாம்பிள் கிரெடிட் கார்டு எடுத்துக்கோங்களேன், அதுக்கு பேமெண்ட் டியூ இருக்கும் பார்த்தீங்களா, அது கரெக்டாக வந்து நம்ம டேட்டுக்கு முன்னாடி பே பண்ணிட்டோம்னா அந்த ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் குட், வெரி குட், எக்ஸலண்ட்டில் இருக்கும். ஸோ எக்ஸலண்ட்லாம் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக எங்கள் வீடு வாங்க முடியும், அது ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஸோ இது நம்ம கார் 2022 மாடல், நம்ம செல்ல குட்டியது. ஸோ இது வாங்கி வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஜனவரி வந்துச்சுன்னா 1 இயர் ஆகுது. ஸோ நம்ம இந்த காரில் போக போகிறது இல்லை, நீங்கள் நம்ம ஃப்ரெண்ட் கார் தான் போக போகிறோம். நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பெல்வில்லேருந்து இன்றைக்கி டொரண்டோ போக போகிறோம். ஸோ அங்கே போகிற வழியில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு என்னென்ன பிளேஸ் காட்ட முடியுமோ, என்னென்ன பிளேஸ் முக்கியமானதோ அதை காட்டுறோம். அண்ட் அந்த ஹைவேவும் காட்டுறோம், அந்த ஹைவே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வந்து கனடாவில் வந்து தெரியணும், ஏதாவது விஷயம் வந்து பார்க்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள், நம்ம வந்து காட்டலாம். ஸோ நம்ம ஃப்ரெண்டு ஒன்றும் வரல. இங்கே பார்த்தீங்கன்னா நான் எதுக்குறா இங்கே ஜெர்கின் பெட்ஷீட் மாதிரி ஒருத்தன் கலாய்ப்பான், பெட்ஷீட் மாதிரி ஒரு போட்டிருக்கேனேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து -1 போயிட்டுருக்கு. இப்போது இங்கேருந்து நம்ம 2 hours ட்ராவல், 2 hours 3 hours ஆகும், திருப்பி 3 hours கார் எடுத்துகிட்டு வரணும். ரோட்டில் பார்த்தீங்கன்னா 8 hours நம்ம வந்து வெளியே நிற்க முடியாது. ஸோ அதுக்காக தான் ஜெர்கின்ல போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன், யா வந்தாச்சு, நம்ம போகிற வழியிலே வ்ளாக் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதாங்க நம்ம பெல்வெல், இது சிட்டிக்குள்ளே. நான் வந்து ஃபுல்லாக காட்டில், உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பெல்வெல் சிட்டி பார்க்கணுன்னா சொல்லுங்கள், நான் வந்து நம்ம பெல்வெல் சிட்டி ஃபுல்லாக காட்டலாம். இங்கே 401 ரேம்ப்பு நம்ம இப்போ க்ராஸ் பண்ணிவிட்டு இப்போ லெஃப்ட் லேனுக்குள்ளே போகணும். ஸோ போகும்போதே பார்த்தீங்கன்னா 100 km/h தான் போகணும், அண்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ரோட் ஃபுல்லாகவே 100 km தான். அண்ட் நம்மளுக்கு வேணும்னா மேபி 120 மேக்ஸிமம் போகலாம், அண்ட் மேபி எப்போயாச்சுன்னா 130 போகலாம். ஆனால் அதுக்கு மேலே போனான்னா காப்பு, நம்மளுக்கு காப்பு வைப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபால் சீசன்னால இந்த மரம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலராக இருக்கும் லீவ்ஸ்லாம். ஸோ எல்லாமே வந்து கொட்டப்போகுது. ஸோ அதனால தான் அவ்வளோ டிஃப்ரெண்ட் கலராக இருக்குது நீங்கள் பார்க்கும்போது. அண்ட் இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காடாக தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இதாங்க டிம் ஹார்ட்டன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா டிம் ஹார்ட்டன்ஸ் வந்து டிரைவ் த்ரூ இது. ஸோ டிரைவ் த்ரூவில் எவ்வளோ கூட்டன்னு பார்த்துக்கோங்க, அப்படியே உள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரியான கூட்டமாக இருக்கும். ஸோ இங்கே ஒரு டீ காஃபி வாங்கினா கூட ஒரு 20 நிமிஷம் நின்று தான் வாங்கணும் அந்த டொரண்டோக்குள்ளே. அதனால தான் வந்து நான் இந்த ஜிடிஏவே நான் அவாய்ட் பண்ணிட்டேன். புதிய கார் எடுக்க போறேன். I am so excited to take my new car. ஆமா, நான் பயங்கர excited ஆன புதிய கார் எடுக்க. கார்ல ஷோரூம் போய் பார்க்கல. இந்த பொண்ணு என்ன காரை ஓட்டி எத்தனை பேர இடிக்க போறான்னு தெரியலையே. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் இன்டீரியர் ஒர்க்கு. ஸோ பவர் விண்டோ க்ளோஸ், இந்த பவர்ஸ் இருக்குது, இது பவர் விண்டோ இருக்குது, அண்ட் டென்த்து இது லாக் பண்ணுறதுக்கு. அண்ட் வி கேன் ஜஸ்ட் சேஞ்ச் த மிரர், நம்ம சேஞ்ச் பண்ண முடியும் லெஃப்ட் ரைட்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக இந்த பட்டன். இந்த இன்டீரியர் பார்த்தீங்கன்னா என்னோட 2022 சிவிக் கூட நல்லாயிருக்கு உள்ளே பார்க்கும்போது. இதோட பார்த்திங்கன்னா ஸ்பீடோ மீட்டர் வந்து இங்கே மிரரில் காட்டும் நினைக்கிறேன், இந்தியாவில் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன்.
சேம் இன்டீரியர் தான். ஹீட்டர் அண்ட் ஸ்டேரிங், ஹீட்டர் ஸ்டேரிங் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒட்டு, கொஞ்சம் ஒட்டு மாதிரி இருக்காங்க, பிளாஸ்டிக் தான் எல்லாமே. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் முக்கால்வாசி பிளாஸ்டிக் தாங்க இருக்கும். இங்கே கார் எல்லாமே பிளாஸ்டிக் தான். இது இருக்குங்க ரூஃப், மூன் ரூஃப் இருக்குது. ஸோ தட்ஸ் இட். பார்த்தீங்கன்னா சூப்பர் பைக் அங்கே இருக்குது, கிட்ட போய் பார்க்க முடியல. நம்ம முன்னாடி கார்லாம் இருக்குது. போதுங்க, சே அது என்ன மாடல்னு சொல்கிறதுக்குள்ளே போயிடுச்சு அது. சரிங்க, நம்ம விலாகம் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம வீட்டுக்கு போய் விலாகம் ஸ்டார்ட் பண்ணுங்க கைஸ். நம்ம இதோட விலாகம் முடிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கனடாவில் பார்க்கணும், இல்லைனா வந்து உங்களுக்கு ஒன்றும் கொஞ்சம் சிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ஒன்றும் கொஞ்சம் நல்லா காட்டணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். அண்ட் சில பேர் சொன்னாங்க வேர்ல்ட் ரைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கார்லேயே வந்து கனடா டூர் கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ அவங்க வாயெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம அடைப்போம்.